ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா அதாவது உங்க சேனலுக்கு நைட் பாட் லைவ்ல செட் பண்ணுமா சோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது உங்க சேனலுக்கு வந்து நீங்க நைட் பாட் லைவ்ல செட் பண்ணனும் எப்படி செட் பண்றது எந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம்ன்றத பத்தி தான் இந்த சேனல் இப்போ சொல்ல போறேன் நான் சோ வீடியோ பார்த்தீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம 69 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து 70 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் ஸோ ரோட் டு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்களாக இருக்கலாம் சொல்லி பண்ணிடுங்க மறக்காம ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் சொல்லணும் ஸோ சீக்கிரமாக நம்ம வீடியோக்குள்ள போயலாம் ஸோ லெட் கெட் இந்த வீடியோ கைஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபோன் மொபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் மொபைல் உங்ககிட்ட பிசி இருந்தால் வந்து இதோட ஈஸியாக இருக்கும் ஸோ என்கிட்ட பிசி இருக்குது ஸோ நிறைய பேர் மொபைல் எப்படி பண்ணுறதுன்னு தான் கேட்குறீங்க ஏன்னா நிறைய பேர் கிட்ட பிசி கிடையாது ஸோ பிசி லேப்டாப் எதுவும் கிடையாது ஸோ வந்து அதனால் உங்களுக்கு வந்து நான் மொபைலில் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு நாலு நாளாக நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல வீடியோஸும் அப்லோட் பண்ணேன் ஸோ என்னென்னா எனக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் நெட் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் எந்த ஸ்ட்ரீமும் பண்ணல ஸோ இனிமேல் நான் லைவ் பண்ணுறது கொஞ்சம் டவுட்டு தான் எப்பயாவது தான் லைவ் வருவேன் ஸோ வந்து லைவ் கம்மியாக இருக்கும் இனிமேல் ஸோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் இனிமேல் தொடர்ந்து போட ட்ரை பண்ணேன் ஸோ இப்போ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ கூகுளில் வந்துட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா அதாவது நைட் பாட்னு சர்ச் பண்ணுங்கள் ஸோ நைட் பாட்னு சர்ச் பண்ணிங்கன்னா நைட் பாட் வரும் ஒரு இது வரும் ஸோ நைட் பாட் சர்ச் பண்ணுங்கள் ஸோ நைட் பாட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் நைட் பாட் டாட் டிவின்னு வரும் ஸோ இந்த மாதிரினா மார்க் பண்ணி காமிக்கிறேங்க ஸோ நைட் பாட் டாட் டிவின்னு உங்களுக்கு காமிக்கும் இந்த மாதிரி சைடில் வந்து நைட் பாட் டாட் டிவின்னு இருக்கும் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போய்க்கோங்க ஸோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு சைன் அப்பு அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும் ஸோ நீங்கள் எந்த நீங்கள் சேனல் எது வச்சுருக்கீங்களோ அந்த சேனலோட அக்கௌண்ட்டில் வந்து சைன் அப் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து சைன் அப் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள் ஸோ வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுவா கூட பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து இது 3 dots இருக்கும் பார்த்தீங்களா அதாவது ஸோ இங்கே வந்து 3 dots மாதிரி ஒரு 3 code மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ லாகின்ற ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ நீங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும் நெட் ட்விட்சாக இருக்கட்டும் ஸோ எதில் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து எந்த ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு இதுதான் நம்ம டேஷ்போர்ட் சரிங்களா இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ வந்து அதாவது இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து இந்த இதுதான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து என்ன இருக்காதுன்னா இங்கே வந்து இது இருக்குது பார்த்தீங்களா அதாவது பார்ட் சேனல்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜாயின்ட் சேனல் இருக்கும் ஸோ வந்து அது மட்டும்தான் நீங்கள் வந்து இப்போ நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிட் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஜாயின்ட் சேனல் இருக்குது சரிங்களா சரிங்களா ஸோ ஜாயின்ட் சேனல் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஜாயின் சேனல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு யூடியூப்போட இது இருக்கும் பார்த்தீங்களா அதாவது ஒரு யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூஆர்எல்லை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இதில் இப்போ வந்து நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா இவங்க பாருங்களேன் செலக்ட் ஆல் குத்து ஐயோ செலக்ட் ஆல்னா எல்லாம் செலக்ட் ஆகுது இது வந்து நீங்கள் வந்து இந்த யூடியூப் என்ட்ரின்னு போட்டு இந்த இருக்கும் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐயோ ஃபோன் ஷேக் ஆக ஆரம்பிச்சு ஸோ வந்து இப்போ வந்து இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கோங்க நான் வந்து காப்பி பண்ணுறேன் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது காப்பி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் காப்பி பண்ண ட்ரை பண்ணுறேன் நல்லா வருதான் தெரியல ஸோ வந்து ஸோ நான் வந்து இந்த இன்ஸ்மாட்ரேட் வரைக்கும் காப்பி பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் ஸோ எரேஸ் பண்ணிட்டு நான் காப்பி கொடுத்துட்டேன் ஸோ காப்பி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் யூடியூப் வந்து இப்போ க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நீங்கள் வந்து டாப் கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் வந்து நோட்டீஸ் போட்டுறேன் சரிங்களா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸோ நம்ம வந்து யூடியூப் போயிடுவோம் ஸோ யூடியூப் பேஜுக்கு யூடியூப் மொபைலில் வந்துச்சுன்னா வந்து வெப்சைட்டில் தான் உங்களால் பண்ண முடியும் சரிங்களா
மொபைலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. மொபைல் வந்து மொபைலில் இருக்க ஆப்புக்குள்ளே போயிட்டு பண்ணாதீங்க, வெப்சைட்டில் இருக்கிறத பண்ணுங்க. ஏன்னா வெப்சைட்லனா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இட்ஸ் ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ வந்து நம்ம வந்து இது யூடியூப்பில் வந்து யூடியூப் இதில் வந்து டெஸ்க்டாப் வியூ வந்துடுங்க. ஸோ டெஸ்க்டாப்பு ஐயோ இதுக்குள்ளே ஏன் ஓடுது கொடுமை. ஸோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து இங்கே த்ரீ கிளிக் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெஸ்க்டாப் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி டெஸ்க்டாப்பில் எப்படி வியூஸ் இருக்குமோ அந்த மாதிரி மாறிக்கும். எப்படி வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சேனலுக்கு போங்க. ஸோ ஜூம் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து யூடியூப் ஸ்டூடியோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூடியூப் ஸ்டூடியோ சரி சரிங்களா. ஸோ யூடியூப் ஸ்டூடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப் ஸ்டூடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டூடியோ பிசி சைட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த யூடியூப் ஸ்டூடியோ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். மொபைலில் இருக்க யூடியூப் ஸ்டூடியோவை வச்சு இதை பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் இதை மொபைலில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கமெண்ட் வந்திருக்கா, அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கும், அப்புறம் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, அப்புறம் அந்த இது அனலிட்டிக்ஸா அதெல்லாம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் இது பண்ணுறது பார்க்க முடியும். ஸோ வந்து இது வந்து தான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்க முடியும். ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, உங்களோட வீடியோ வந்துருக்குனா கிளியராக பார்க்கலாம். ஸோ வந்து லேட்டஸ்ட் கமெண்ட்ல என்ன வந்திருக்குன்னு, ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்துக்கணும். ஸோ சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து செட்டிங்ஸ் காமிக்கல. ஸோ உங்கள்கிட்ட பிசி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சுக்க அது ஒரு கீழே இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் சாரி கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ வந்து கீழே இருக்குது மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனரல் டிஃபால்ட் யூனிட்ஸ் கரன்சி எப்படி வருதுன்னு காமிக்கணும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து நீங்கள் சேனல் வந்துடுங்க. சேனலை வந்துட்டு ஸோ வந்து இதில் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸு பிராண்டிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நாம் வந்து கம்யூனிட்டி வந்துருக்கோம். கம்யூனிட்டியில் வந்துட்டு ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் கைஸ், இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே, இங்கே தான் எப்படி இருக்கும்னா அதாவது உங்களோட மாட்ரேட்டர்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க சரிங்களா, மாட்ரேட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து நைட் பாட்டு, நான் நைட் பாட்டை தூக்கி விட்டுறேன். ஸோ நைட் பாட்டை தான் தூக்கி விட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நைட் பாட் இல்லை, இப்போ நான் வந்து யூசர்ஸ்லாம் நீங்கள் ஹைட் பண்ணியிருக்கதெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ரோட் யூசர்ஸ் வந்து இங்கேருந்து பார்த்துக்கலாம் ஃபுல்லாக. அப்புறம் பிளாக் வேர்ட்ஸ் அதாவது அது மாதிரி வீடுலாம் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம மாட்ரேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா நீங்கள் மாட்ரேட்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து காப்பி பண்ண யூஆர்எல், அதாவது நம்ம வந்து யூஆர்எல் காப்பி பண்ணோம் பார்த்திங்கன்னா அதை பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து லாஸ்ட்டில் இந்த யூனிட் வந்துச்சு, அதை நான் மட்டும் நான் அழிச்சிக்கிறேன். ஸோ அதை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் பாட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ நைட் பாட் இதோ நைட் பாட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நைட் பாட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ நைட் பாட்டி வந்து ஆட் ஆயிடுச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் ஒரு விஷயத்தை கொடுத்து என்ன விஷயம்னா சேவ். ஸோ இங்கே வந்து எனக்கு சேஞ்சஸ் எதுவும் வராதனால அது சேவ் கேட்கல. நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இப்படி வந்து நீங்கள் வந்து நைட் பாட்டோட இதுக்கு வந்துடுங்க. இங்கே வந்து பாட் சேனல்னு மாறிடும். ஸோ சரிங்களா, பாட் சேனல்னு மாறிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்ற அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கமெண்ட்ஸ் இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பட்டன் அதாவது இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் டிஃபால்ட்டான ஆப்ஷன் கமைக்கும். ஸோ வந்து நீங்கள் கஸ்டம் போய்க்கோங்க. ஸோ கஸ்டமில் இப்போ நான் கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ வந்து இப்போ பாய்னா இப்போ நான் பாயின்றதுக்காக ஒரு இதையும் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் வியூவில் மாற்றிக்கினா கூட சைட்டில் மாற்றிக்கலாம். ஸோ பார்த்துக்கோ, நான் எதையும் இப்போ டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிக்கினேன். ஸோ நான் வந்து எதையும் பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்துருவோம். கமெண்ட்ஸில் கஸ்டம். ஸோ அதில் வந்து நான் காமிக்கிறேன் நான். இது வந்து டிஃபால்ட்டு. டிஃபால்ட் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவை. ஸ்பேம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்துக்கோங்களேன்,
எனக்கு வந்து பாய்ன்னு நீங்கள் வந்து மெசேஜில் சொன்னீங்கன்னா நான் வந்து நாளைக்கு பார்ப்போம்னு நான் வந்து மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதாவது எப்படின்னா, ஸோ இது வந்து நீங்கள் பாயின் டைப் பண்ணிட்டு உங்கள் பேர் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி. ஸோ அவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து படித்து பாருங்கள். ஸோ வந்து நல்லா படித்து பாருங்கள். அதை பாருங்களேன் கீழே வந்து இஃப் கமாண்ட் இஸ் சப்போர்ட்டட் டு கால் அனதர் கமாண்ட் வந்து கொடுத்துட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா டாலர் சிம்பிள் போட்டு ப்ராக்கெட் வச்சு யூசர், அதாவது யூசர், அதாவது அந்த யூசரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து யூசரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பாய் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் பேர் வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணோன்னா நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ கூல் டவுன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, ஒரு 5 seconds வச்சுக்கோங்க. ஸோ வந்து யூசர் லெவல் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. மாட்ரே இங்கே வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கோம்னா ஓனர், மாட்ரேட்டர், ரெகுலர் சப்போர்ட்டர். அதாவது ரெகுலர் சப்போர்ட்டர்னால் அதாவது உங்களுக்கு உங்கள் லைவை தினமும் வந்து பார்க்குறவங்க, உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எப்படின்னா, ஸோ தினமும் உங்கள் லைவை வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு உங்களுக்கு இது வந்து நான் இது பண்ணும். ஸோ வந்து நீங்கள் எவ்ரி ஒன் வச்சுக்கோங்க. அப்புறம் யார் அதாவது நைட் பாட் கமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கமெண்டில் வந்து என்ன சொன்னால் அந்த இது மாதிரி வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்துருங்க, சரிங்களா? சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்னால் நான் வாட்ஸ்அப்போட லிங்க் குரூப் லிங்க் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்கார்டுக்கு போனால் டிஸ்கார்டோட சர்வர் வந்து நைட் பாட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ஹலோனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ அப்படின்னு கொடுக்கும். ஹாய்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேர் போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோன்னு கொடுக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம். ஸோ அடுத்து டைமர், டைமர்னு வந்தீங்கன்னா ஸோ வந்து இது வந்து எப்படின்னா, அதாவது ஒரு 5 நிமிஷத்துக்கு சரிங்களா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒர்க்கு அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து என்ன செட் பண்ணியிருக்கேன், ஹாய் வி ஆர் வெல்கம் டு அவர் சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எப்படியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது 5 நிமிஷத்துக்கு ஒர்க்க வந்து அதை வந்து சொல்லிக்கினே அதாவது போயிட்டே இருக்கும் சொல்லிவிட்டு. ஸோ வந்து லைக் பண்ணும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கிவ்அவே பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ஸோ இந்த கிவ்அவே ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாட்ரேட்டர் செட் பண்ணிக்கோங்க. மாட்ரேட்டர் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாம வந்து 70 subscriber ரீச் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கார்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு நீங்களும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கார்ட் லிங்க்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவு கேபிள் பண்ணி லைக் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பார்த்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.